எல்லாருக்கும் வணக்கம். சென்னை சோழிங்கநல்லூர் அருகாமையில் செம்மஞ்சேரிங்கிற லொக்கேஷன்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இனிஷியேட் பண்ணிக்குவோங்க. ஆக்சுவலாக பைல் ஃபவுண்டேஷன் பண்ணுறோம். பைல் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த பைலுங்கிறது என்ன, இது எப்படி இந்த செயல்பாடுகள், அதை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். மண்ணோட தன்மை, அது தாங்குகிற சக்தி வந்து நல்ல ஹார்ட் ஸ்ட்ரேட்டாக வந்து ஒரு ஒரு 5 அடி 6 அடியில் கிடைக்கல, ஒரு களிமண்ணாக இருக்குது, ரொம்ப ஆழம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 அடி 20 அடி கீழே போனால் தான் ஓரளவு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரேட்டாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான இடங்களில் நம்ம வந்து இந்த பைல் ஃபவுண்டேஷன் போகிறோம். பைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னா, ஆக்சுவலாக இப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பைல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பைல் இருக்குது. அந்த பைல்னா என்னென்னா, இப்போ இந்த இங்கே அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கம்பி மேலே தெரிகிறத நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து ஒரு பைல். அது இந்த ஆக்டிவிட்டி ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நமக்கு பூமியில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனை எப்படி வரணுங்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் படி லோடு ஃபேக்டர்லாம் வருது, எங்கே காலம் வருது, இதெல்லாம் முடிவு பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு காலம் வருது அப்படின்னா, அந்த காலத்தோட லோடை வந்து நம்ம சாதாரண ஃபவுண்டேஷன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணி ஒரு 5 அடி 6 அடி கீழே போய்ட்டு அவங்க ஒரு மேட்டு போட்டு அதில் ஃபுட்டிங் காங்கிரீட் பண்ணி காலம் எரெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து களிமண்ணாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே அந்த காலமோட லோடை பொறுத்து இந்த இடத்துல ஒரு பைலோ இல்லை 2 பைலோ இல்லை 3 பைலோ கூட வரலாம். ஒரு பைல் அப்படிங்கிறது பூமியில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் மெம்பர், காங்கிரீட் கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு 1 அடி 1.5 அடி தேவையை பொறுத்து அந்த ஒரு சர்க்குலராக மண்ணை எடுத்துட்டு அதுக்குள்ளே கம்பி கட்டி உள்ளே போட்டுட்டு அதில் காங்கிரீட் போட்டுருவோம், அவ்வளோதான். இதுதான் பைல், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஒன்று, அந்த இடத்துல ஒன்று பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பைல் கேப்புன்னு சொல்லுவோம். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு நடுவுலேருந்து காலம் மேலே கொண்டு போவோம். இதான் இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இதோட செய்முறையில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஒரு பைல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பைல் இருக்கு. நம்ம சொல்கிறீங்க கம்பியவே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்ஃபேக்ட் வந்து இங்கே அந்த பைல் வந்து 25 அடி 26 அடி வரைக்கும் அந்த கம்பி தெரிகிறது வந்து கம்பி கட்டியாச்சு. இதில் ஹோல் பண்ணி அதை வந்து அந்த டெப்த் வரைக்கும் போட்டுட்டு நம்ம காங்கிரீட் போடுறோம். ஸோ அது வந்து நான் அந்த ஹார்ட் ஸ்டேட்டாக கிடைக்கிறது வந்து இந்த லெவல்லேருந்து ஒரு 1 அடி 1.5 அடிக்கு வரைக்கும் நம்ம கம்பி இருக்கலாம். அதுக்காக அதை போட்டு அப்படியே நம்ம காங்கிரீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை இதுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இன்ஃபேக்ட் இதுக்கு மேலே இருக்கிற இந்த காங்கிரீட்டை சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து உடைப்போம். ஃபுல்லாக உடைக்கிறது, இந்த சென்ஸ் டெப்த்து வந்து ஒரு 1.5 அடி 2 அடிக்கு தேவையை பொறுத்து உடச்சி எடுத்துகிட்டு தான் அந்த பைல் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இப்போ இங்கே உதாரணத்துக்கு இந்த 2 பைல் இருக்குன்னா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கீழே வந்து ஒரு மேட்டு, அதுக்கு மேலே ஒரு மேட் அப்படிங்கிறது கம்பியை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வரிசையாகவும் ஒய் ஆக்சிஸில் அப்படி வரிசையாகவும் வரிசையாக கட்டிட்டு அதான் மேட்டுன்னு சொல்கிறது. கீழே மேலே வச்சு நடுவில் வந்து காலம் எங்கே வரணுமோ அங்கே வந்து மேலே கொண்டு வரப்போகிறோம், அதான் பைல் கேப்பு. ஃபைன். இப்போ வந்து இப்போ இங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டெப்த்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 25 அடி டெப்த்துக்கு போகிறோன்னா, இதில் இந்த சர்க்குலரை அப்படியே உள்ளேயே போகணுன்னா ஒரு குழாய் மாதிரி உள்ளே போகிற மாதிரி அளவுக்கு உள்ளே இருக்கிற மண்ணை தண்ணியை ஊற்றி நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும், வெளியில் எடுக்கணும். அப்போ வெளியில் எடுக்கிற அந்த சேருலாம் வந்து கலெக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன பிட்டு ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டேங்க் மாதிரி ரெடி பண்ணுங்க. டெப்த் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7 அடி 8 அடி இருக்கும். இப்போ தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றி போர் அந்த பைல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போர்வெல் பண்ணுற அந்த கான்செப்ட் தான். உள்ளே இருக்க மண்ணை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த கம்பியை உள்ளே போட்டு காங்கிரீட்டை குழச்சி உள்ளே போட்டுருவோம். மேலே வந்து அந்த ஸ்லரியாக இருக்கும், அதெல்லாம் தான் நம்ம பிளாஸ்ட் பண்ணி உடச்சிடுவோம். தென் இதில் சாதாரணமாக சில கேள்வி மனசில் வரலாம். நமக்கு ஒரு பைல் வேணுமா, 2 பைல் வேணுமா, எங்கள் வீட்டில் 1 போட்டாங்க, சில இடத்துல 3 போடுறாங்க அப்படின்லாம் சில கேள்விகள் வரும். இப்போ நமக்கு முதலே சொன்னபடி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணினோம் அப்படின்னாலே அந்த காலம் வந்து என்ன லோடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல 1 பைலா 2 பைலா அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுப்பாங்க, அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
உங்களோட வீடு கட்டுற இடத்துல இந்த மாதிரி களிமண் பூமியாக இருக்குது அப்படின்னா அதோட தாங்குகிற சக்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கட்டாயமாக இந்த பயில் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பயில் போடுறதுக்கு டெஃபினட்டாக காஸ்ட் கூடுதலாக செலவாகும். அந்த செலவு வந்து ஃபவுண்டேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது, அதை விட கூடுதலாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஃபைன், கூடுதலான விஷயங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன விஷயங்கள் நடக்குது அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.